பாப்பா, உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னால இந்த குடும்பத்துக்கே விசுவாசமானவன் நீதான். என் பொண்ணும் பத்திரமா பாத்துக்கன்னு சொன்னாரு. எல்லாத்தோட சேர்த்து என்னையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாதுமா. இல்ல அங்கிள், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்க என்னோட வெல்விஷம், கடைசி வரைக்கும் நீங்க என் கூடவே இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா ஒரு வேலைக்காரன் கூட வச்சுக்காம மொத்த பேரையும் திடுதிப்புன்னு அனுப்பிச்சிட்டியம்மா, ஏன்னு புரியலம்மா. இல்ல அங்கிள், எங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி என் சொத்து மொத்தம் லாஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு தப்பான போன் கால் வந்ததே. ஒருவேளை அது நிஜமா இருந்திருந்தா இப்ப நான் இந்த பேலஸ்க்கு குயினா இருந்திருக்க முடியுமா? வீதியில நிக்கிற நிலைமை தானே. அதனால இனிமே நான் சிம்பிளா தான் வாழ போறேன். எனக்கு ஒரு டீ காஃபி வேணும்னா கூட நானே போட்டு பழகிக்க போறேன். அது மட்டும் இல்ல அங்கிள், என் கல்யாண விஷயத்துல கூட நான் வேற ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்திருக்கேன். என் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ள வேணும்னு நானும் எதிர்பார்க்க போறதில்ல. அதே மாதிரி எனக்கு மாப்பிளையா வரப்போற அவரும் என் அந்தஸ்தை எதிர்பார்த்து வரக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் நான் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்க போறேன். அதுவும் கரெக்ட் தான் பாப்பா. உன் சொந்த பந்தமெல்லாம் உன் சொத்துலதான் குறியா இருக்காங்கிறத கண் கூட பாத்துட்டோமே. அப்பா இறந்த அன்னைக்கு இந்த லெட்டர் வந்தது, அந்த கலவரத்துல கொடுக்க முடியல. அங்கிள், ஒரு அவசர வேலையா நான் மெட்ராஸ் போக வேண்டியிருக்கு. போயிட்டு ஒரு 2-3 டேஸ்ல வந்துடுறேன். யோ, எவையா அந்த வெங்கட சுப்பிரமணியா? கூப்பிடியா அந்தாள? வெங்கட சுப்பிரமணியா, உன்ன வெளியே இருந்து வெளியே வெங்கட சுப்பிரமணியா உன்னதாயா? உன்னதாயா? கூப்பிட்டீங்களா சார்? ஆமா, வீர பதக்கம் வாங்கி வச்சிருக்கேன், உன குத்தி விட போறேன். ஸ்டூபிட் ஃபெலோ, எப்பயா வேலைக்கு சேர்ந்த? நேத்து காலையில சார். 24 மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள உன் புத்தியை காமிச்சியா? நான் எந்த தப்புமே பண்ணலையே சார். என்னையா பண்ணல? என்னையா அது? இது என்ன, நாங்களே ஒரு மெனு கார்டு வச்சிருந்தா அந்த மெனு கார்டுக்குள்ள ஒரு மனு கார்டு? அடடா, போட்டோல உணர்ச்சிய அள்ளி கொட்டி இருக்காய். என் தாயின் மறு உருவங்களே, எம்காம் பட்டதாரியான இந்த வெங்கட சுப்பிரமணியன், படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காத காரணத்தால் உங்கள் முன் ஒரு சர்வராக நிற்கிறேன். உங்களால் எனக்கு வேலை கொடுக்க முடியவில்லை என்றாலும் உங்களுக்கு தெரிந்தவுடன் சிபாரிசாவது செய்யுங்கள். பிரதமராக வரக்கூட தகுதியுள்ள கே வெங்கட சுப்பிரமணியன், எம் காம், நோட்டீஸ் அன்பளிப்பு, பிச்சை பெரியண்ணன். ஏயா, இங்க வர்றவங்களா காபி சாப்பிட வர்றாங்களா, இல்ல உன் கர்ண மனுவை பரிசீலிக்க வர்றாங்களா? கஸ்டமர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல. யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது? நான் தான் மேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சுத்த நீசன்ஸா பிஹேவ் பண்ற? யோ, நாளைக்கு உனக்கு ஒரு பையன் பிறந்து என்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிகிரி பாஸ் பண்ணி இந்த சர்வோத்தியோகம் கூட கிடைக்காம ரோடு ரோட சிங்கி அடிச்சுட்டு அலம் மோதல. வேண்டாயா, நான் வயிறுனு சொன்னா அது கண்டிப்பா அணந்துரும். நீ நல்லா இரு. இப்ப என்ன சார், நீ வேலைக்கு வேணாம், கெட் அவுட் ரைஸ். தேங்க்யூ. பிரபா, நீயா? என்னால நம்பவே முடியல. அம்மாக்கு உடம்பு சரியில்ல, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன் லெட்டர் போட்டேன், ஆனா இவ்வளவு தூரம் நீ நேர்ல வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவர் யாரு? அவர் எங்க மாமா. இந்தா, நான் வந்து டாக்ஸி வெளியதான் இருக்கு, சீக்கிரம் உங்க அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண சொல்லு. முதல்ல அட்மிட் பண்ண சொல்லு, சீக்கிரம். பிரபா, பால் சாப்பிடு. தேங்க்ஸ். டேய், ஏதாவது பேசுனேன்னு பாரு. நீ சும்மா ஊர் சுத்தும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டு வருவேன்னு. இன்னைக்கு குழந்தையோட வந்து நிக்கிறாரு, நாளைக்கு ஒரு பொண்ணோட வந்து நிப்பாரு. எப்போ இன்டர்வியூ பண்ணாலும் ஃபெயில் ஃபெயில்ல வருவாரு. இந்த மாதிரி விஷயத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருப்பாரு. அத கண்ணுக்காத மூக்கல அவனாட்டவே இருக்குது பாரு. இத பாருங்க, சும்மா ஆளாளுக்கு வாய்க்கு வந்த வர பேசிட்டீங்க. சும்மா அவங்க கிட்ட ஏன்டா கத்துற? நீ இன்னேத்துக்கு ஒரு குழந்தையோட வந்தாக்கா யாருக்கு தான் சந்தேகம் வராது? இது ஏன் குழந்தை இல்ல பாட்டி? பின்ன யார் குழந்தை? உன் கைக்கு எப்படி வந்தது அதையாவது சொல்லு. சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும் பாட்டி, நான் பார்க்க உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தேன். தம்பி. என்னம்மா? கொஞ்ச நேரம் வரைக்கும் இங்க தானே இருப்பீங்க? ஆமா. ஏ, இந்த குழந்தைய கொஞ்சம் பாத்துங்க, இப்ப வந்துடுறேன். அப்புறம் என்னாச்சு? 1 மணி நேரம் ஆச்சு, ஆனா அந்த பொம்பளை வரவே இல்ல. அப்புறம் தான் நான் திடீர்னு கவனிச்சேன், அந்த குழந்தை பாக்கெட்ல ஒரு லெட்டர் இருந்தது. சிரமத்திற்கு மன்னிக்கவும், வறுமை காரணமாக குழந்தையை பிரிகிறேன். ஐயோ, குழந்தையை ஒரு காப்பகத்தில் சேர்த்து விடவும். நான் இனி உயிர் வாழப் போவதில்லை, சற்று நேரத்தில் சாக போகும் முத்துலட்சுமி. ஐயோ, கரெக்ட் பாட்டி, உன்ன மாதிரியே தான் நானும் பதறி போய் பக்கத்துல ரயில்வே டிராக்கு, கூவநதி எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன், ஆனா எங்கேயுமே அந்த பொம்பளை கிடைக்கல. இந்நேரத்துக்கு மேல நான் குழந்தை எங்க விட்டு வர்றது? கடைசிக்கு கவர்மெண்டோட அரசு தொட்டிலையாவது போட்டு வரலாம்னு நினைச்சேன், ஆனா அதுவும் முடியல. பாரு, குழந்தை நம்ம ஜாதி. பாட்டி, இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் குழந்தை நம்ம வீட்டுல படுக்க வச்சுக்குவோம்,
கால் எந்திரிச்சதும் முதல் வேலையா ஏதாவது ஒரு அனாதை இல்லத்துல கொண்டு குழந்தை விட்டு வந்துடுறேன். ஆமா, இவர் பெரிய ஆம்பளை அண்ணன் தரசா காரணம் எடுத்து வந்துட்டார். வேணா வாசலை படுக்க வச்சுக்கோ, நீங்க வாங்க. பாட்டி ஒரே பணியா இருக்குது, பாய் தலகாணி பெட்ஷீட் இருந்தா கூட குழந்தைய வாசல்ல படுக்க வச்சுக்கிறேன். இது பாரு, பையில பணம் இருந்தா ரெண்டோ மூணோ கொடு. எதுக்குடா? இல்ல வறுமையினால அந்த அம்மா தற்கொலைக்காக போனாங்க, அவங்க கிட்ட பால் இருந்ததோ இல்லையோ, இவன் எத்தனை மணி குடிச்சானோ என்னவோ, கடைசிக்கு ஒரு பால்ட்டியாவது வாங்கி கொடுத்துறேன். அப்பனுக்கே அரக்கோமனும் இடிச்சு போத்துடா மகனே. நானா இந்த வருதுடா வருதுடா வருது. சூடு இல்ல என்ன என் ராஜா இல்ல, கொஞ்சம் குடிப்பா குடி 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 குடி. சாமி நான் ஏற்கனவே சோதனையில் இருக்கண்டா, நீ வேற என்ன சோதிக்காத. டேய் இப்ப நீ அழகிய நிறுத்தல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பாக்கலாமாடா. அழகு நிலா சாயும் அமுதியான நேரம் ஊருரங்கும் வேளை, சிறு காத்து தாளாட்டுற வேளை, சிரிக்குதென்ன பார்த்து தங்கமணி மாலை, கண்ணான கண்ணு மணி கண்ணூரங்கு, பொன்னான காலம் ஒண்ணு காத்து கிடக்கு, அழகு நிலா காயும் ஆகாயத்தின் மேலே, அழகு நிலா காயும். என்ன யார் மூலம் எப்படி காப்பாத்த போற? வெங்கட் போஸ்ட், வீட்டுல யாரும் இல்லீங்களா? ஐயோ சார், இது எனக்கு வந்தது இல்ல, வேற யாருக்காவது வந்திருக்கும். டோர் நம்பர் எல்லாம் கரெக்டா இருந்துச்சா? அது கரெக்டுங்க, ஆனா 10,000 ரூபாய்க்கு டிராஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க, எனக்கு எவசர அனுப்புறான். இந்தாங்க புடிங்க. அம்மா வெங்கட், லெட்டர் உங்க பேருக்கு தாங்க வந்திருக்க. என் பேருக்கா? நீங்களே படிங்க. பிரதமராக கூட வரக்கூடிய தகுதி உள்ள உயர்ந்த வெங்கட சுப்பிரமணியன் அவர்களே, சென்னை டிரைவிங் ஹோட்டல் மெனு கார்டுக்குள் தாங்கள் வைத்திருந்த மனு கார்டை படிக்க நேர்ந்தது. அது மட்டுமில்லாமல் உங்களை பற்றி விசாரித்ததில் அக்கம் பக்கம் வீட்டார்கள் ஓக வென்று சொன்னார்கள். எனவே இத்துடன் அனுப்பியுள்ள ரூபாய் 10,000 அட்வான்ஸாக பெற்றுக்கொண்டு உடனடியாக எங்கள் நீலகிரி எஸ்டேட்டில் மேனேஜர் வேலைக்கு வந்து சேரவும். இப்படி மகாராஜா ஏகாம்பரேஸ்வரர் நீலகிரி எஸ்டேட். பெரியவர்களே, தாய்மார்களே, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களே, உங்க எல்லாத்துக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலையே.
என் சொந்த வீட்ல என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. ஆனா நீங்க எல்லாம் பெரிய மனசு வச்சு எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி இவ்வளவு பெரிய மேனேஜர் போஸ்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்களே, உங்க எல்லாருடைய பொற்பாதங்களுக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி. கொண்டாங்க சார். வெங்கட்டு பாட்டி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு பாட்டி, ரொம்ப சந்தோஷம். நான் நாளைக்கே நீலகிரி எஸ்டேட் புறப்பட்டு போய் டியூட்டியில ஜாயின் ஆகிறேன்.